சித்திரம் பேசுதடியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி ஃபைல பாருங்க இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க ஜீவசர் இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க விட்டு வைக்க கூடாது இப்பவே அவரை வெளிய அனுப்பினாதா நான் நிம்மதியா இருக்க முடியும் அவர் பாட்டுக்கு ஏதாவது கிறுக்குத்தனமா செஞ்சுறாரு அவரால நான் தான் எல்லார்கிட்டயும் அவமானப்பட்டு நிக்கிறேன் இதுக்கு மேல என்னால முடியாது இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு முடிவு கட்டுறேன் மயில வெளிய காட்டிக்கலனாலும் நீ என் மேல எவ்வளவு டென்ஷன்ல இருக்கன்னு எனக்கு புரியுது என்னை எப்படியாவது இங்க இருந்து துரத்திடணும்னு நினைக்கிறேன்னு புரியுது ஆனா நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு மயில நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் உன் மனசோட கதவை தட்டி எக்ஸ்கியூஸ் மீ நான் உள்ள வரலாமான்னு சொல்லி பல தடவை உன்கிட்ட பெர்மிஷனும் கேட்டேன் ஆனா நீ இறக்கமே இல்லாத அரக்கி மாதிரி என் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்த உன் மனசுல தான் இடம் கிடைக்கல அட்லீஸ்ட் மாடி போர்ஷன்லயாவது இடம் கிடைக்குதுன்னு தான் நான் இங்க வந்துட்டேன் வெளியில இருந்து லாங் ஜம்ப் படிச்சு உன் மனசுக்குள்ள வர்றத விட மாடியில இருந்து உன் மனசுக்குள்ள வர்றது ஈஸின்னு தோணுச்சு அதான் பார்க்க வேண்டியவங்களை பார்த்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து இங்க வந்து செட்டில் ஆயிட்டேன் ஒரு சின்சியரான லவ்வர் இதைத்தானே செய்வாமா இல்ல இதுல என்ன தப்பு இருக்கு மயில் தான் வேணும்னா எங்களை விட்டுட்டு போயிடுன்னு சொல்லி எங்க அப்பாவும் துரத்திட்டாரு என் கண்ணிலேயே படாத எங்கேயாவது போயிடுன்னு சொல்லி நீயும் என்னை விரட்டினா நான் எங்க மயில போவேன் சொல்லு நீயும் நானும் வேற வேற இடத்துல இருந்தோன்னு வையன் பிராக்டிக்கலா நிறைய பிரச்சனை வருது மயில உன்னை பார்க்கணும்னா நான் ரோட்ல வந்து நிக்கணும் இல்லனா ஸ்டேஷனுக்கு வரணும் இது ரெண்டுமே உனக்கு வில்லங்கமா தான் வந்து முடியுது உன் மாடிக்கே வந்துட்டேன்னு வையன் பேச முடியலனாலும் அட்லீஸ்ட் தினமும் பாத்துக்கலாம்ல அப்படியே போற போக்குல சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணிக்கலாம் குட் மார்னிங் கூட சொல்லிக்கலாம் நீ காக்காவுக்கு வைக்கிற சோறு சாப்பிடலாம் சாம்பார் ரசம்னு கொஞ்சம் கடன் வாங்கலாம் காஃபியை கூட ஓசியில வாங்கி குடிக்கலாம் எல்லாத்துக்கும் மேல உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது முதல் ஆளா உன் கூட வந்து நிக்கலாம் நான் வேற எங்கேயோ இருந்தா உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு அதே நினைப்போடையே இருப்பேன் ஆனா உன் பக்கத்திலேயே இருந்துட்டேன்னு வையன் அந்த டென்ஷனே எனக்கு இருக்காது உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ தான் அதை சமாளிச்சுக்க போற ஆனா இன்னொரு கை தேவைங்கிற சூழ்நிலை வரும்போது நான் அங்க வந்து இருக்கணும்னு ஆசைப்படுற மயில ஒரு கோடீஸ்வரம் வீட்டு பிள்ளைக்கு இதெல்லாம் தேவையா நீ நினைக்கலாம் ஆனா இவ்வளோ நாளா கோடீஸ்வரம் வீட்டு பிள்ளைங்கிற அந்த கிரீடம் தான் எனக்கு அப்படியே முள்ளு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்தது அத தூக்கி எரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் ஃப்ரீயாவே இருக்கேன் டிராவல்ஸ்ல வண்டி ஓட்டிக்கிட்டு டெய்லி பேட்டாவை வச்சு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நினைச்ச வேகத்துல எல்லாமே கிடைக்கிற சந்தோஷத்தை விட நான் சம்பாதிச்ச காசுல சாப்பிடுற சந்தோஷம்தான் எனக்கு ரொம்ப பெருசா தெரியுது மயில நான் பணக்காரங்கிறதுனால நீ என்னை விட்டு விலகி விலகி போயிட்டு இருந்த ஆனா இப்ப நான் பணக்காரன் எதுவுமே இல்ல ஒரு சாதாரண டிராவல்ஸ் டிரைவர் பேங்க் பேலன்ஸ் எதுவுமே இல்லாம அன்னன்னைக்கு உழைச்சி சாப்பிடுற ஒரு ஆர்டினரி மேன் கோடீஸ்வரன் ஜீவா காதல தான் உன்னால ஏத்துக்க முடியல ஆனா அட்லீஸ்ட் இந்த டிரைவர் ஜீவா காதலையாவது நீ ஏத்துக்கலாம்ல சித்திரம் பேசுதடியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி ஃபைல பாருங்க இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க